என்ன மாடி நேற்று கோயிலில் சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டுட்ருந்தியே அப்படி என்னதான்டா வேண்டிக்கிட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் சார் எதுக்கு ஆமா சார் பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா ஆகிருச்சு பால் ஐம்பது ரூபாயை தாண்டிடுச்சு வெங்காயம் பருப்பு தக்காளின்னு எல்லாமே ஏறி போச்சு சார் இப்படி எல்லாத்தோட ரேட்டு ஏறினாலும் பாஸ் மார்க்கை மட்டும் முப்பத்தஞ்சுலேயே வச்சிருக்கேன்னு கடவுளுக்கு நன்றி சொன்னேன் சார் ம் நீ இதெல்லாம் எங்க உருப்பட போகுது மனுஷனா பிறந்த ஏதாவது சாதிக்கணும்டா நல்ல வேலை சார் நான் குழந்தையா பிறந்தேன் ம் டேய் நான் அந்த காலகட்டல மெழுகூர்த்தி வளர்ச்சித்லயும் தேரிவளக்கு வளர்ச்சித்லயும் படிச்சேன் தெரியுமா சார் கொஞ்சம் தெரியாம தான் கேக்குறேன் அப்ப பகல்ல எல்லாம் என்னடா செஞ்சிட்டு இருந்தீங்க டேய் முகান্দ தூறடா ஸ்டூடண்ட்ஸ் நெத் मिनரல்ஸ் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு விட்டமினஸ் பத்தி பார்க்க போறோம் விட்டமினஸ்னா என்ன கடைசில உட்காந்துருக்க பொண்ணு மஞ்சு நீ எந்திரிச்சு சொல்லு பாப்போம் மச்சான் பேரே பத்தியாடா மஞ்சு பர்க் கிட்கேட் என்கிறட்டு ஹ்ம் சைலன்ஸ் சார் இப்போ கொ COLLATE மீன் பிடிக்க போறன்னு வைங்க அந்த பிடிச்ச மீனை விட்டுட்டா அதான் சார் விட்ட மீன் மச்சான் அதைய ஆயில போட்டு பொரிச்சு எடுத்தா அது பொரிச்ச மீன்றா மாஸ்ரா மச்சான் நீ பிடிடா பிடி மா உட்கார் வா எங்க இருந்துமா வர்றீங்க நீங்களா இதுக்கு இவங்களே தேவல போலயே இன்னைக்கு இதை விடுவோம் கிளாஸ் முடிய போகுது அது வரைக்கும் ஒரு ரெடியில் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்பா ஒரு பொண்ணு ஒரு மணி நேரத்தில் இருபத்தஞ்சி தோசை சுட்டுச்சுன்னா ரெண்டு பெண்கள் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் எத்தனை தோசை சுடுவாங்க சார் ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்துச்சுலாம் அதுகளுக்கு புறணி பேசவே நேரம் பட்டாது அப்புறம் எப்படி சார் தோசை சுடுங்க கரெக்டு தான் டேய் கிளாஸ் விட்டு வெளியில் போடாம அதான் கிளாஸ் வெளியே அடிச்சிருச்சேன் சார் போயிட்டு வரேன் பை